நீங்கள் தற்பொழுது கண்டுகொண்டிருப்பது தமிழ்நாட்டில் வடலூரில் திருவருட் பிரகாச வல்லற்பெருமானார் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட சத்திய தர்மசாலை. இந்த தர்மசாலையிலே மதிய வேளை உணவருந்திவிட்டு அன்பர்கள் அனைவரும் வெளியே வருகின்றார்கள். ஜீவகாரண்ய ஒழுக்கத்தில் பெருமானார் சொல்லிச் சென்றது, பசி என்கிற நெருப்பானது ஏழைகள் தேகத்தினுள் பற்றி எரிகின்ற போது ஆகாரத்தால் அவிக்கின்றதுதான் ஜீவகாருண்யம். பசி என்கிற விஷக்காற்றானது ஏழைகள் அறிவாகிய விளக்கை அவிக்கின்ற தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அவியாமல் ஏற்றுகின்றதே ஜீவகாருண்யம். நடந்து நடந்து காலும் சோர்ந்து, கேட்டு கேட்டு வாயும் சோர்ந்து, நினைத்து நினைத்து மனமும் சோர்ந்து, இனி பாய் வயிற்றுக்கு என்ன செய்வோம் என்று கண்ணீர் வடிக்கின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து கண்ணீரை மாற்றுவதே ஜீவகாருண்யம். பசியினால் வருந்துகிறவள் எந்த தேசத்தவராயினும், எந்த சமயத்தவராயினும், எந்த ஜாதியாராயினும், எந்த செய்கையாராயினும், அவர்கள் தேச ஒழுக்கம், சமய ஒழுக்கம், ஜாதி ஒழுக்கம், செய்கை ஒழுக்கம் முதலானவைகளை பற்றி விசாரியாமல் எல்லா ஜீவர்களிடத்தும் கடவுள் விளக்கம் பொதுவாய் விளங்குவதை அறிந்து பொதுவாக பார்த்து அவரவர் ஒழுக்கத்திற்கு தக்கபடி அவர்கள் பசியை நிவர்த்தி செய்வதே ஜீவகாருண்யம். நீங்கள் கண்டுகொண்டிருப்பது தர்மசாலையிலே காணும் காட்சிகள். அன்பர்கள் கொண்டு வரும் தானிய வகைகளை அவர்களை நேரடியில் செலுத்தும் வகையிலே தானிய உண்டியல்கள் எல்லாம் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. தினந்தோறும் ஒரு திருவருட்பா பாடல் இந்த தர்மசாலை வாசலிலே சன்மார்க்க அன்பர்களால் வடலூர் நிர்வாகத்தினால் எழுதி வைக்கப்படுகின்றது. அன்பர்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் அது வெளியில் வைக்கப்பட்டுள்ளது. நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்தாராகி நல்ல திரு அமுதளித்தே அல்லல் பசி தவிர்த்தே உன் பதித்த என்னுடைய உளத்தேகம் உடைய உபயபதம் பதித்தருளி அபயம் எனக்கு அளித்தார். வான்பதிக்கும் கிடைப்பறியார் சிற்சபையில் நடிக்கும் மணவாளர் என புணர்ந்த புறப்புணர்ச்சி தருணம் தான் பதித்த பொன்வடிவம் தன்னை அடைந்து கழித்தேன். சாற்றும் அகப்புணர்ச்சியின் ஆம் ஏற்றம் உரைப்பதுவே. இது வல்லப்பெருமானார் பாடியுள்ள திருவருட்பா பாடலாகும். தற்பொழுது நீங்கள் கண்டுகொண்டிருப்பது ஞான சிம்மாதனத்திலே அன்பர்களால் திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் திருவுருவம் பதிக்கப்பட்ட ஒரு இடமாகும். தர்மசாலையின் முகப்பினிலே இந்த அற்புதமான திருவருட்பிரகாச வள்ளலாரின் உருவம் அமைந்துள்ளது. காலையிலே இன்றனக்கே கிடைத்த பெரும் பொருளே கழிப்பே என் கருத்தகத்தே கனிந்தனரும் கனியே மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனாம் விளைவையலாம். தர்மச்சாலையிலே ஒரு பகலில் தந்ததனிப்பதியே சமரச சன்மார்க்க சங்க தலை அமர்ந்த நிதியே மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாடும் மானடத்தின் அரசே என் மாலையும் ஏற்றருளே. ஆறாம் திருமுறையிலே அருள் விளக்க மாலையிலே திருவருட்பிரகாச வல்லப்பெருமானார் அவர்கள் இந்த அற்புதமான திருவருட்பா பாடலை பாடி வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது நீங்கள் காண்பது
சத்திய தர்மசாலையிலே ஏற்றப்பட்டிருக்கும் சுத்த சன்மார்க்க கொடியா. மேல்புறம் மஞ்சள் வர்ணமாகவும் கீழே வெண்மை கலந்த இந்த அற்புதமான சன்மார்க்க கொடி, உலகு கட்டி ஆளும் சன்மார்க்க கொடி அங்கே பறந்து கொண்டிருப்பதை அன்பர்கள் காணலாம். வள்ளல் பெருமான் அவர்கள் சுத்த சன்மார்க்கத்திற்கென ஒரு தனி கொடியை அமைத்து அதனை முத்தேக சித்தி பெற்ற மேட்டுக்குப்பத்திலும் சரி, தர்மசாலையிலும் சரி, எல்லா இடங்களிலும் அவர்கள் சொல்லி சென்ற அந்த நெறியின்படி இந்த சுத்த சன்மார்க்க கொடியினை அந்த தேவருட் பிரகாச வள்ளலார் தெய்வ நிலைய அறநிலைய ஊழியர்கள் இதனை ஏற்றி வைத்துள்ளார்கள். தற்பொழுது அன்பர்கள் காண்பது தர்மசாலை முன்புறம் அமைந்துள்ள அற்புதமான சொற்பொழிவு நிகழ்த்தப்படும் ஒரு மேடை ஆகும். இந்த மேடையிலே மாதந்தோறும் நடைபெறும் விழா நிகழ்வின் போது முக்கியமான மூத்த சன்மார்க்க அன்பர்களை கொண்டு சுத்த சன்மார்க்க உரை இங்கே நிகழ்த்தப்படுவது வழக்கமான ஒன்றாக உள்ளது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு